வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. நம் புதன்கிழமைகளில் 63 நாயன்மார்களின் வரலாறை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் நாயன்மார் யார் என்றால் தண்டியடிகள் நாயனார். இவரின் வரலாறை பற்றி பார்க்கலாம். தண்டியடிகள் நாயனார், இவர் திருவாரூரில் பிறந்தவராவார். இவர் பிறப்பில் இருந்தே இவருக்கு கண் பார்வை கிடையாது. ஆனால் சிறு வயதில் இருந்தே மனதார சிவபெருமானை வணங்கி வந்தார். ஐந்தலத்து நாமத்தின் மீது சிறு வயதில் இருந்தே தீராத காதலும் கொண்டிருந்தார். எப்பொழுதும் மனதாலும் வாயாலும் எப்பொழுதும் நமசிவாய மந்திரத்தை கூறிக்கொண்டே இருப்பார். திருவாரூரில் இருக்கும் கோவிலுக்கு மேற்கே ஒரு குளம் ஒன்று அமைந்திருந்தது. அந்த குளத்திற்கு அருகே சமணர்கள் அவர்களது மடத்தை கட்டி கொண்டிருந்தார்கள். அவர்கள் மடத்தை கட்டுவதனால் மண் அனைத்தும் அந்த குளத்தில் விழுந்தது. குளம் அனைத்தும் மிகவும் அழுக்காகி விட்டது. அதை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக தண்டியடிகள் நாயனார் என்ன செய்தார்கள் என்றால், கம்புகளை அந்த குளத்திற்கு நடுவே நட்டி அதை சுற்றி கயிறை கட்டி வைத்தார். அந்த கயிறின் உதவியின் மூலமாக அந்த குளம் அனைத்தையும் சுத்தம் செய்தார். இதை பார்த்ததும் சமணர்கள் என்ன கூறினார்கள் என்றால், இந்த மண்ணை எடுப்பதினால் மண்ணில் இருக்கும் புழுக்கள் அழிந்துவிடும், அது இறந்துவிடும் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இவை எதையும் தண்டியடிகள் நாயனார் கண்டு கொள்ளவில்லை. அவர் மனதாலும் வாயாலும் நமச்சிவாய மந்திரத்தை கூறிக்கொண்டே இருந்தார். இதை பார்த்து சமணர்கள் மிகவும் ஆத்திரப்பட்டார்கள். அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், நீ பிறப்பில் இருந்து வெறும் குருடன் என்றுதான் நினைத்தோம், ஆனால் நீ செவிடாகவும் இருக்கிறாய் என்று கூறினார்கள். அப்பொழுது தண்டியடிகள் நாயனார் என்ன கூறினார் என்றால், நிச்சயம் ஒரு நாள் நான் சிவபெருமானின் அருளால் நான் கண் பார்வை பெறுவேன் என்று கூறினார். அப்பொழுது சமணர்கள், உங்களது கடவுளுக்கு அவ்வளவு சக்தி இருந்தால் உனக்கு கண் பார்வையை கொடுக்கட்டும், எங்களது கண் பார்வையை இருக்கட்டும் என்று கூறி அவரை அவமானப்படுத்திவிட்டு சென்றார்கள். அந்த இரவு தண்டியடிகள் நாயனாரின் கனவு சிவபெருமான் தோன்றி, நாளை நிச்சயமாக உனக்கு கண் பார்வை கிடைக்கும், சமணர்களுக்கு கண் பார்வை போகும், இது நிச்சயம் நாளை நடக்கும் என்று சிவபெருமான் கூறினார். அதே போல் அவ்வூர் அரசருக்கும் சிவபெருமான் சென்று கனவில் கூறினார். அதாவது தண்டியடிகள் நாயனாரை பற்றி சிவபெருமான் அரசரின் கனவில் கூறினார். அடுத்த நாள் காலை திருவாரூர் கோவிலில் அரசர் மற்றும் அனைத்து மக்கள்களும் கூடியிருந்தார்கள். அந்த சமயம் தண்டியடிகள் நாயனார் என்ன கூறினார் என்றால், நான் இத்தனை காலமாக சிவபெருமானுக்கு தொண்டு செய்தது உண்மை என்றால், இந்த குளத்தில் மூழ்கி எழுந்தவுடன் என் கண் பார்வை வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அதே போல் அவர் குளத்தில் மூழ்கி எழுந்தவுடன் அதிசயம் நடந்தது. அதாவது அவருக்கு கண் பார்வை கிடைத்தது. சமணர்கள் அனைவருக்கும் அவர்களது கண் பார்வை போனது. அதன் பிறகு மனமாற சிவபெருமானை வணங்கி சிவநாமத்தை கூறி இறுதியில் சிவபாதம் அடைந்தார் தண்டியடிகள் நாயனார். தண்டியடிகள் நாயனார், அவருக்கு சிவபெருமானின் மீது எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் மனதாலும் வாயாலும் அவர் எப்பொழுதும் நமச்சிவாய மந்திரத்தை கூறிக்கொண்டே இருந்தார். நிச்சயமாக ஒரு நாள் சிவபெருமான் கண் பார்வை தருவார் என்கின்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் கடவுள் நிச்சயமாக இருப்பார் என்பதற்கு இவர் உதாரணமாகவே இருக்கிறார். இதுவே தண்டியடிகள் நாயனாரின் வரலாறு ஆகும். இவரே 63 நாயன்மார்களில் 31வது நாயன்மார் ஆவார். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதை மறக்காமல் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள்.